அண்மை செய்தி. மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. மேற்கு வங்கத்தின் கேணிக்கிற்கு தெற்கே தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்குள் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் கறக்கும் என தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இன்று மாலைக்குள் ரீமால் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்குள் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்குள் ரீமால் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறியிருக்கிறது. மேற்கு வங்கத்தின் கேணிக்கிற்கு தெற்கே தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடக்கு வங்கக்கடலோட பகுதியை பொறுத்தவரையிலும் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக, அதே போல அது மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் வங்கதேசத்தின் குறிப்பாக தெற்கே சுமார் 490 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல மேற்கு வங்கத்தின் தெற்கே தென்கிழக்கே சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோமென்றால் இன்று காலை புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சற்று காலதாமதம் என்பது ஏற்பட இருப்பதாகவும், அதே போல இன்னும் சற்று நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து இன்று மாலைக்குள்ளாக மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கை நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள்ளாக வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், புயலாக மாறி அது கரையை கடக்கும் பொழுது நாளை மறுநாள் நள்ளிரவில் கரையை கடக்கக்கூடும் என்றும், மேற்கு வங்கத்திற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரையில் அதிகபட்சமான கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 110 to 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 135 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.